ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரான்ஸ்கிட்டேருந்து ரஃபேல் போர்மானங்கள் வாங்கினதும் வாங்கினோம், அதுலேருந்து எதிரி நாடுகள் வயிற்றுலலாம் புளியை கரைக்கிற மாதிரி இருக்கு போலங்க. ஏன்னா ஒவ்வொரு பேட்சாக ரஃபேல் போர்மானங்கள் வந்து இந்தியாவில் இறங்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தலையில் அடித்து கதறிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானோட முன்னாள் விமானப்படை தளபதி ரஃபேலை பற்றி ஒரு அறிவுபூர்வமான கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பாகிஸ்தானோட முன்னாள் விமானப்படை தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் போர்மானங்களை பொறுத்த வரைக்கும் ஆகோ ஓகோன்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் ரஃபேலை பொறுத்த வரைக்கும் சுக்காயி F-16 இதில் இருக்க டெக்னாலஜி தான் அதிலே இப்படியே இருக்க மாதிரி தெரியுது. அந்தளவு ஒன்றும் ஸ்பெஷல் மாதிரிலாம் தெரியல. ஏன்னா வந்து இதை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு திரியிறாங்க. ஸோ எப்படி F-16 போர்மானம் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ரஃபேலும் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டாக JF-17 அப்படின்ற போர்மானங்களை வந்து பாகிஸ்தான் விமானப்படையில் இணைச்சிருக்காங்க. ஸோ அது வேணால் ஒரு சூப்பரான போர்விமானம். JF-17 கூடலாம் ரஃபேல் வந்து போட்டி போட முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து சீன போர்விமானங்களும் அப்படி வச்சுருக்கோம், ஆனால் ரஃபேல் எல்லாம் அந்த அளவு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே, ரஃபேல் போர் விமானங்கள் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம லைட்டா வந்து பார்த்துடலாம். சோ இப்ப சொல்றாங்களே பாகிஸ்தான் எங்க கிட்ட வந்து JF-17 போர் விமானம் இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அது பாத்தீங்கன்னா 4th ஜெனரேஷன் தான். சோ அவங்க கான்செப்ட் படியே போனா, ஆனா ரஃபேல் வந்து 4.5th ஜெனரேஷன். சோ ரஃபேல பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, 600 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஈஸியா நம்ம டார்கெட் பண்ற விஷயத்தை வந்து தாக்கலாம். இப்ப நம்ம பாலக்கோட்டை எல்லாம் பாகிஸ்தான் உள்ள போய் அடிச்சுட்டு வந்தோம், சும்மா உள்ள போய் வந்து அங்க உள்ள பயங்கரவாத கும்பல்லாம் வந்து நொறுக்கி விட்டுட்டு வந்தோம். இனிமேலாம் அப்படி உள்ள போய் அடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம பார்டர்ல எல்ஓசியில் நின்று ஈஸியா வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணலாம். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ரஃபேலோட ஸ்பீடு தான், ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2222 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரஃபேலோட ஸ்பீடு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெயிட் வந்து லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 9000 kg வரைக்கும் வெயிட் வந்து லோட் பண்ணிக்கலாம். சுகாய் கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ரஃபேல வந்து இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி சுகாய் மாதிரியே இது இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அப்படிலாம் இருந்தால் மூலக்கட்டாக வாங்கியிருக்கோம், ஆல்ரெடி இருக்கிறத போய் என்ன நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இது மெயினாக எதுக்கு ரஃபேல் வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதை மலைப்பகுதிகளெல்லாம் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். வின்டர் சீசனெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நார்மலாக எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸுமே இருக்கும், ஆனால் ஹைட்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஆனால் ரஃபேலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் அவசர அவசரமாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட வாங்கணும். ஏன்னா வந்து ரஃபேல் வந்து நமக்கு அக்டோபர் மாதம் தான் வந்து வர்றதுக்கு இருந்துச்சு. ஆனால் பிரான்ஸ் வந்து நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஜூலையிலே வந்து கொடுத்தாங்க. பாகிஸ்தானை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரஃபேல் வரும்போது இருந்தே வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேட்சாக ரஃபேல் வரும்போது நம்ம ரஃபேலை போய் இந்திய விமானப்படையில் இணைக்கும் போது எதையாவது இந்த மாதிரி வந்து கருத்துக்களை வந்து தெரியப்படுத்தி தான் வந்து வராங்க. நம்ம ஃபஸ்ட்டு 5 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது, ஸோ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இந்தியா அதிகப்படியான ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே வருது, இந்தியா வந்து உலகத்திலே 2nd நாடாக இருக்குது ஆயுதங்களை குவிக்கிறதுல. ஸோ உலக நாடுகள் எல்லாருமே சேர்த்து இது என்னன்னு சொல்லிட்டு இந்தியாவை கேட்கணும், ஏன்னா இந்தியா வந்து வேணும்னா இன்னொரு நாடு அட்டாக் பண்ணணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் ரஃபேல் வரும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேட்ச் ஆஃப் ரஃபேல் வரும்போது இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாங்க. நம்ம ரஃபேல் போர் விமானங்களில் இந்திய விமானப்படையில் இணைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வந்து பாகிஸ்தானோட போர் விமானங்கள்லாம் வச்சு ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்து சில எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணி அங்கே உள்ள விமானப்படை படைகள்ட்டெல்லாம் வந்து இந்தியாவை சும்மா விடக்கூடாது, இந்தியா வந்து அப்படி வந்துட்டு போயிடுச்சு இப்படி வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து சில விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தேவையானதை வாங்குகிறோம், இதில் அவங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இதில் ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ரஃபேல் வந்து ஒரு பாகிஸ்தானை தூக்கம் கெட்டு இவ்வளோ தூரம் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து புரிய வருது. ஸோ அதை தான் வந்து இப்போ 3rd பேட்ச் ஆஃப் ரஃபேல் கூட நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ திரும்பியும் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து டாக் ஃபைட்டில் கூட F-16 தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போயே அமெரிக்கா வந்து கேள்வி அடிச்சு, நீ எதுக்கு என்கிட்ட கேட்காம யூஸ் பண்ண, நீ வாட்டுக்கு உனக்கு கொடுத்த என்னத்தை வேணால் யூஸ் பண்ணுவேன், உன் நாட்டில் நான் பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் உனக்கு போர் விமானம் கொடுத்தேன், நீ என்ன இப்படி என்கிட்ட கேட்காம யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புச்சு. ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சுதந்திரமே கிடையாது, எந்த நாட்டை வந்து அந்த நாட்டில் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் சுதந்திரமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறது இன்னும் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியாக தான் வந்து இருந்துட்டு வருது. ஸோ இன்னொன்று வந்து பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் வச்சு பார்க்கும்போது இருக்கிறதுல ரொம்ப ஹைஃபையான போர் விமானம், ரொம்ப ஹை டெக்னாலஜி உள்ள போர் விமானம்னு பார்த்தீங்கன்னா J-20 தான், சீனாவோட J-20 தான். ஸோ சீனாவோட J-20 கூட கொஞ்சம் நெருங்கி வர விமானம் வேணால் F-35 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் விமானப்படை தளபதி வந்து சொல்லியிருக்காரு. J-20 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் J-20 பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, J-20 போர் விமானம் என்னமோ 5th ஜென்ரேஷன் சொல்கிறீங்கப்பா,
ஆனால் அதில் இருக்க இன்ஜினை பார்த்தா, யூஸ் பண்ணியிருக்க இன்ஜினை பார்த்தா சுகாயோட இன்ஜினை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. சுகாய் பார்த்தீங்கன்னா 3-4 ஜென்ரேஷன் தான் இருக்கும், அப்படி பார்த்தா அது 4th ஜென்ரேஷனாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக 5th ஜென்ரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அதே தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. சீனா வந்து பொய் புழுவி தெரியுது, 5th ஜென்ரேஷன் ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து G20 வெளியே எடுத்து வரதே கிடையாது. அது பாட்டுக்கு பொம்மை மாதிரி ஷோகேஸில் வச்சு பூட்டி வச்ச மாதிரி பாட்டுக்கு பூட்டி வச்சுக்குது, வெளியே எடுத்து வரவே மாட்டேங்குது. ஸோ சீனாவுக்காச்சும் பரவாயில்ல, தன்னோட பொருளை வந்து சூதானப்படுத்திக்கணும் அப்படின்றது பரவாயில்ல. ஆனால் பாகிஸ்தான் எப்படி தெளிவான ஆள் தெரியுமா, தான் சீனா கிட்ட இருந்து நிறைய போர்மானங்கள் வாங்கியிருந்தா கூட அதை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ண வருது. ஏன்னா எஜமானி மேலே அம்புட்டு நம்பிக்கை, அமெரிக்காவோட போர் விமானமும் இதுதான் வந்து யூஸ் பண்ணும். அந்த அளவு வந்து பாகிஸ்தான் தெளிவான நாடு இந்த விஷயத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது G20 போர் விமானங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எந்த ஒரு போர்ல யூஸ் பண்ணியோ இல்லை மற்ற இடங்கள்ல யூஸ் பண்ணி வின் பண்ண மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸே வந்து கிடையாது. ஆனால் ரஃபேல் போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், சிரியா, லிபியா இது போன்ற போர்கள் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரஃபேல் போர் விமானங்கள். ஸோ இதனால தான் நம்ம நாட்டுக்கு தேவையே தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் புரியாம எப்படியாவது வந்து திசை திருப்பிடணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து என்னத்தையா ஒன்று பேசிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்திய விமானப்படை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த போர் விமானங்களை வச்சு சும்மா நம்ம படை வீரர்கள்லாம் சும்மா விரட்டி விட்டு விளாசுவாங்க. ஸோ இப்போ ரஃபேலே கொடுத்தா வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியா மேலே பொருளாதார தடைகள், நிறைய தடைகள் வந்து விதிக்க போறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து S-400 ஏவுகணைகளை வந்து வாங்க போறோம். ஸோ அமெரிக்கா வந்து சம கடுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இதே மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன போய் பார்த்தா என்னன்னா, வந்து காங்கிரஸ் வந்து யூஎஸ் காங்கிரஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து S-400 ஏவுகணைகள் வந்து வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ அதன்படி வந்து அமெரிக்கா இந்தியா மேலே பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு சான்ஸாக அமையும், அமெரிக்கா வந்து இந்தியா மேலே தடைகள் விதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அமையும், அமெரிக்கா வந்து தூண்டி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சு இதை வச்சு எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அமெரிக்கா வந்து இந்தியா மேலே தடை விதிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் இருந்து அஃபீஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல, நாங்கள் இந்தியா மேலே தடை விதிக்க போகிறோம், இந்தியாவுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. அமெரிக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் விதிக்கிற தடை வந்து இந்த மாதிரி வந்து ரஷ்ய பொருட்களை வாங்குறதுக்கான இன்னொரு நாடு மேலே விதிக்கிற தடை வந்து எங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, எங்கள் கூட நட்பு நாடுகளை என்றைக்குமே வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. இன்னொன்று, அமெரிக்கா இந்தியா மேலே தடை விதிக்கும் அப்படின்றதுக்காண்டி நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து 1990களில் இருந்த காலகட்டங்களில் இப்போ இல்லை, இப்போ 2021 இப்போ இருக்க நிலமை வேறு. இப்போ நீ பாட்டு தடை விதிக்கிறேன்னா விதிச்சுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு தான் இப்போ இந்தியாவோட ஹெல்ப் வந்து வேணும். இப்போ அமெரிக்காவோட ஃபஸ்ட் மெயின் டார்கெட் என்னென்னா, அவனோட முதல் எதிரியே வந்து சீனா தான், சீனாவை எப்படியாவது வந்து எதிர்க்கணும் அப்படின்றது. ஸோ சீனாவை எதிர்க்கிறதுக்கு நம்மளோட ஹெல்ப் வந்து அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் நமக்கு நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போகிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப திடுதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம மேலே தடைகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை. இப்போ பாகிஸ்தானுக்கு கூட அகைன்ஸ்டாக லா பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாகிஸ்தான் சைனா கூட க்ளோஸாக போகுது. ஸோ சைனாவுக்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆக்ஷன் தான் வந்து அப்படி. ஸோ அப்படி இருக்கப்ப நம்மளை வந்து அமெரிக்கா தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படியே விதிச்சாலும் இப்போ வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நம்ம இந்தியா வந்து ஒரு பிக் மார்க்கெட்டு, ரஷ்யானாலும் சரி அமெரிக்கானாலும் சரி நம்மளை விடாமல் பிடிச்சி வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க. ஐயோ இவங்க கிட்ட வந்து பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நம்மளை வந்து விட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் வந்து லாஸு. ஸோ ஆனால் நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு பயந்துட்டு இன்னொரு நாட்டை பார்த்து பார்த்து பழகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தான் வந்து அணிசேரா கொள்கைன்ற பேரில் அப்படி அமைதியாக இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ ஈரானில் சபஹார் ப்ராஜெக்ட்டுக்கு கூட நான் நினைக்கிறத தான் பண்ணுவேன், நீ என்ன என்னை சொல்கிறது, என் நாட்டில் நான் பண்ணுற வேலையை நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. எனக்கு வேணும்னா நான் பொருள் வாங்குகிறேன், நான் வந்து எனக்கு தேவையான என்னோட பாதுகாப்புக்காண்டி வாங்குகிறேன், அதை யார் நீ கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ இந்தியா வந்து நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று வந்து அமெரிக்காவுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ நல்லா தெரியும், நம்ம போய் இன்னொரு நாடை தேவையில்லாமல் வந்து வம்புழுக்க மாட்டோம். இப்போ துருக்கி மேலே வந்து தடைகள் விதிக்கிறாங்கன்னா துருக்கி வந்து கொஞ்சம் மோசமான நாடு, கிட்டத்தட்ட தேவையில்லாமல் பிரச்சனையை தூண்டிவிட்டு அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் சண்டையை மூட்டி விட்ட நாடே வந்து துருக்கி தான். ஸோ அப்போ இருக்கப்போ இந்தியா வந்து தேவையில்லாமல் இன்னொரு நாடை போய் அட்டாக் பண்ணுறதோ தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனையில் போய் தலையிடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம், அது வேறு விஷயம். நம்மளை ஒரு அடி அடித்தா நம்ம திரும்பி 4 அடி அடிச்சு விட்ருவோம், அது வேறு விஷயம். நம்ம வந்து டிஃபென்சிவ் காண்டி தான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தெரியும். அதனால் அமெரிக்கா நம்ம மேலே தடைகள் விதிக்கிற
பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை வந்து போட்டு நிறைய மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து விட்டுட்டு ஸோ நம்ம வேலையை பார்க்கறதுக்கான வேலையை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.